எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்த்துன்னு இருக்க இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். புதுசாக யாரும் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனோ கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தாங்க இது பார்ட் டூ. ஸோ அதோட அப்படியே அந்த இடத்துலேருந்தே திரும்பவும் இதில் வந்து கண்டினியூட்டி ஆகுங்க. ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். சரி ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு இது மட்டும் டெமோ மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஐசோலேட்டட்னால் என்ன, ஐசோலேட்டட் மார்ஜினில் வச்சுருக்கேன். ஸோ ஐசோலேட்டடில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 50%, அதாவது ஒரு 50%ல் நான் வச்சுக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ 50%ல் பார்த்தீங்கன்னா $0.473 தான் இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $0.467 தான் எடுத்துக்கும், இது மார்ஜினாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பை லாங்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் இருக்காதுங்க, பொசிஷனில் இருக்க வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவா, இப்போ மார்க் என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $518.19 என்ட்ரி ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க் ப்ரைஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்லோவாக தான் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் $469 வந்ததுன்னா எனக்கு இந்த $4.64 ஜீரோ ஆகிடுங்க. ஸோ இதுதாங்க, இப்போ ஐசோலேட்டட் மார்ஜினில் நான் யூஸ் பண்ணும்போது வெறும் நான் என்ன போட்டேன்னா அந்த மார்ஜின் வைக்கிறது அது யூஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் அது கீழே வந்ததுன்னா பார்த்தி, அதாவது இன்கேஸ் இதை விட $4.64 அதாவது $4.69 விட்டு கீழே வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்ஜின் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுங்க. ஸோ இதுதாங்க ஐசோலேட்டட் மார்ஜின் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேடு க்ளோஸ் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே போய் க்ளோஸ் பண்ணுதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் வந்து டேக் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டாப் லாஸ் போடணுன்னா, ஸோ இந்த இது பாருங்க, ஸ்டாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் நைன்டீன். இப்போ பார்த்தீங்கன்னா 517.something போயின்னு இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் டார்கெட் போடணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டார்கெட் போடலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 518.19ங்களா, ஸோ 519க்கு நான் ஒரு டார்கெட் போடுறேன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து 519 டார்கெட் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை இதிலேயே காட்டும். 0.07 இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து 100% ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆர்டர் மாதிரி ரெடியாகி உக்காந்துருங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போயிட்டு, ஸோ அதே இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன ஓடின்னு இருக்குது ப்ரைஸு 517.57ங்களா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 517.57ங்களா, நான் உதாரணத்துக்கு போடுறேன் இப்போது ஸ்டாப் லாஸ் 517.50 அப்படின்ற மாதிரி போடுறேன்னு வச்சிங்களேன். ஸோ கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 519ன்றது என்னோடய வந்து டேக் ப்ராஃபிட்டு, 517.5ன்றது ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ்னும் போட்டிருக்கு. ஸோ இது தாங்க. ஸோ இப்போ இதில் ரெண்டுத்தில் எது கிளிக் ஆனாலும் எனக்கு வந்து ட்ரிகர் ஐட்டு வெளியில் வந்துருவோங்க, மார்க்கெட் ட்ரிகர் ஐட்டு வெளியில் வந்துருவோங்க ஆர்டரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து கிராஸ் மார்ஜினில் போட்டால் என்ன நடக்கும்ன்றது மாதிரி காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க, லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 469.63 இருக்குது 4.64 மார்ஜினுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்கன்னா, ஸோ இந்த ப்ரைஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ணணும், ஸோ எனக்கு டார்கெட் கூட ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்னென்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் க்ளோஸ் பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருக்குது தான் செக் பண்ணிக்கணுங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் உடனே க்ளோஸ் பண்ணேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்னு பார்த்தீங்கன்னா 0.05 சென்ட் வருங்க. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து டேக் ப்ராஃபிட் இது போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது ட்ரிகர் ஆயிடுச்சு. அது ட்ரிகர் ஆனவொடனே எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $10 இருந்துங்களா, 0.04 சென்ட் வந்து 0.04 சென்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்குங்க. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபீஸ் எப்படின்றது, ஃபீஸ் எங்கே போய் பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பேஜ் மாதிரி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸு, ஆர்டர் ஹிஸ்ட்ரி, ட்ரேட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட எந்த ஓப்பன் ஆர்டரும் கிடையாது. ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம போட்டு இந்த ஆர்டர்ஸ்லாம் இங்கே ஃபில்லாக இருக்கோங்க. ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரின் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்திருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ 0.09 அந்த இது பார்த்திங்கன்னா அதோடய ஃபீஸ் இங்கே இருக்கும் பாருங்கள், 0.018 இருக்குதுங்களா. அதே மாதிரி செல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபீஸ் 0.018, அதாவது பார்த்திங்கன்னா 0.2 சென்ட் வைங்களா, 2 கிட்டத்தட்ட 4 சென்ட் கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இது ப்ராஃபிட் வந்திருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.78 சென்ட் வந்துருக்குதுங்க. ஸோ இதில் 0.018 இதை கழிஞ்சிட்டு போக நமக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 0.04 சென்ட் வந்திருக்குதுங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், ஃபீஸு போய் நம்மகிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குதுன்றது இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஐசோலேட்டரில் பார்த்தோங்களா, இப்போ அடுத்தது வந்து கிராஸ் மார்ஜினில் காட்டுற பாருங்கள். இப்போ கிராஸ் மார்ஜின் போட்டு அதே கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50% போடலாம். ஸோ 50% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.72 சென்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 50% போட்டு அதே மாதிரி பை லாங்னு கொடுக்குறேங்க. ஸோ பை லாங் கொடுத்தவொன்னே ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. கன்ஃபார்ம் பண்ணவுடனே இப்போ இதாகுதுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து $412 இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் $469 தான் இருந்தது. பட் இதில் வந்து $412 இருக்குதுங்க. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த $5 இப்போ வேலெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, $5 இந்த $5 கூடமே அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதாங்க கிராஸும் வந்து கிராஸுக்கும் ஐசோலேட்டடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வேலெட்டில் இருக்க மொத்த கிராஸுக்கும் வேலெட்டில் இருக்க மொத்த காசுக்கும் எப்போ ஜீரோ ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து லிக்விடேஷன் ப்ரைஸாக இருக்குங்க. ஸோ அதுதாங்க இது. ஸோ போன வட்டி பார்த்தீங்கன்னா என்னால் க்ளோஸ் பொசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆர்டர் டிகர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பொசிஷன் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த க்ளோஸுன்ற பொசிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுன்ற ப்ரைஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி இருக்குதுன்றது நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்மளுக்கு 0.0 தான் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம்னு இப்படி கொடுத்துட்டீங்க, கன்ஃபார்ம் செல்லுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு உடனே கன்ஃபார்ம் ஆகிட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்துருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 0.01 சென்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கால்குலேட் பண்ணிக்கலாம், டார்கெட் ப்ரைஸை வச்சுக்கலாம், லிக்விடேஷன் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு கூட நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎன்பியை எடுத்துக்கோங்களேன். பிஎன்பி வந்து இப்போது நான் வந்து 10 கிராஸ் வச்சுக்கிறேன். இப்போ 10 கிராஸில் வந்து உதாரணத்துக்கு $500 நான் என்ட்ரி ஆனேனா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் ப்ரைஸ் வந்து $550 நான் எக்ஸிட் ஆகிறேன்னா 1 BNB வச்சுக்கோங்களேன். 1 BNBக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 கிராஸ் லிவரேஜுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா $50 தான் மார்ஜின் தேவைப்படும். ஸோ $50 ப்ராஃபிட் வந்தாலே $50 உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட் வந்திருக்கோங்க. ஸோ இதுதான் இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த கால்குலேட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து டென் லிவரேஜ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் உதாரணத்துக்கு அதே $500 உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் எனக்கு வந்து ஒரு 10% வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $505 $505 வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்துடும். ஸோ இதுதாங்க வந்து 505 தான் உங்களோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டார்கெட் ப்ரைஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே டென் கிராஸ் வச்சுக்கிறேன். இப்போ என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி $500 போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். பிஎன்பி 1ன்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் வந்து என்கிட்ட வந்து $10 தான் இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஸோ பேலன்ஸ் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு $50 இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் $452.94, அதாவது 452க்கு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அங்கே உங்களுக்கு $50 மார்ஜின் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 452 வந்ததுன்னா ஜீரோ ஆகிடும்.
ஸோ இப்படி தாங்க நீங்கள் கேல்குலேட் பண்ணி கூட நீங்கள் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இந்த 452 வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோனுக்கு கீழே இருக்குதா இல்லைனா அது ஏதாவது வந்து ஒரு ஜோனுக்கு கீழே இருக்குதா சப்போர்ட்டுக்கு கீழே இருக்குதான்றத மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடம் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இல்லை இந்த $452 வந்து எனக்கு வந்து பிஎன்பி வரத்துக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாங்க. ஸோ அது வந்து ரிஸ்கி இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது பார்த்துருவாங்க. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு கூட ஒரு காயினை நீங்கள் வந்து இந்த லிவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாங்க. ஸோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரைஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வருவாங்க. ஸோ ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நல்லாவே வரும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டுங்க, வைஸ் வசாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தால் கூட உங்களுக்கு டோட்டலாகவே பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக நாள் எவ்வளோ நாள் வேணால் ஹோல்டு பண்ணலாங்க, அது உங்களுக்கு அசட்டாக மாறிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம், பட் ஆனால் ஒரு இன்னும் இந்த மாதிரி மார்க்கெட் இப்போ வந்திருக்க கீழே டெப்த் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மார்ஜின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோவே கூட ஆகிடும். லிக்விடேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரோவே கூட ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பாட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆர்டர் எடுக்க முடியாதுங்க. மார்க்கெட் கீழே வருதுன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்க முடியாது, நீங்கள் வச்சுருந்தால் மட்டும் தான் செல் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் ஆர்டரை கூட வாங்கலாங்க, அதாவது வித்துட்டு கூட மறுபடியும் கீழே ப்ரைஸ் வந்த பேர் கூட வாங்கலாம். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய வந்து அட்வான்டேஜ் வந்து இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில்ங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் $69,000 மார்க்கெட் கீழே வர போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல 69,000 ஒரு ஷார்ட் அடிச்சிடலாங்க. ஷார்ட் அடிச்சு அது மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு ஒரு $60,000 வந்துன்னா அது $9,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இதில் இருக்குதுங்க, இந்த ஒரு அட்வான்டேஜும் இதில் இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, ஏன்னா பிகினர்ஸ் வந்து இதை மேக்ஸிமம் வராதிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டில் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடாகூடமாக வச்சிட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் கேபிட்டலே வந்து லூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுதாங்க இதோட மெயினான ஒரு விஷயமே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக யாராவது இந்த வீடியோ இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றியும் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றியும் வீடியோ போடுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனலைசிஸுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.